हलो वेलकम बैक टू विजिस किचन इनके वो होल वीट ब्रेड रेसिपी एप्डी पड़ला पाकल ब्रेड वो रोम साफ्टा फ्लफिया ना इतने चेनल और बेसिक सैंडविच ब्रेड एप्डी पड़ला वीडियो पोस्ट पड़े अंत वीडियो इन पाकलना कंपा चेक पड़ो वांग वीडियो को ना वो ब्रेड पड़े गोधुम एचर इत व अरेचिकल एपुमे गोधुमो प्रोटीन कंटेंट जास्तिया मारे पात वांगिको चपाती ब्रेड इतमी पड़ेप वो ना साफ्टान ब्रेड वो कपातमें रोम साफ्टा ना वो वीटलये मेरी गोधुम अरेक मेशीन वे वो गोधुम आड पड़ी अरेचिकल बउल ना 225 ग्राम मैदा माव एடுத்து வச்சிருக்கேன் நீங்க மைதா மாவுக்கு பதிலா பிரெட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து 165 ग्राम கோதுமை மாவு ஆட் பண்றேன் இது கூடவே நான் 20 ग्राम மில்க் பவுடர் ஆட் பண்றேன் மில்க் பவுடர் ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு பிரெட் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் அதே சமயம் மேல இருக்கிற க்ரஸ்ட் வந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன்ல வரும் 20 ग्राम வந்து பிரவுன் சுகர் ஆட் பண்றேன் இதுகூடவே 4 கிராம் ஈஸ்ட் ஆட் பண்றேன் நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் இதுகூடவே 8 கிராம் salt ஆட் பண்றேன் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பிரெட் பண்றதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் எடுத்துக்கேன் அதுல வந்து இந்த மாதிரி டோஹு அட்டாச்மென்ட் போட்டுக்கோங்க அது கூட 1 கப் வாட்டர் ஆட் பண்றேன் 240 ml வாட்டர் ஆட் பண்றேன் இது கூடவே நம்ம mix பண்ணி வச்சிருந்த dry ingredient ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து first speedல 5 minutes க்கு பிசைஞ்சுக்கலாம் உள்ள வந்து bowl வந்து நல்லா clean ஆகணும் அது வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க கிடைக்கும் எப்பவுமே கேக் பிரெட் அப்படி எது பண்ணாலுமே சைடுல வந்து எப்பவுமே மாவு இல்ல பட்டர் அந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் அதனால சைடுல எடுத்து விட்டு நீங்க வந்து நீட் பண்ணிக்கோங்க மாவு வந்து ரெடி ஆயிச்சான்னு பார்க்கிறதுக்கு கையில வந்து கொஞ்சமா தண்ணி நனைச்சுக்கோங்க நீங்க பிசைஞ்ச மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க இம்மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி புல் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பிரேக் ஆச்சுனா மாவு வந்து இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா 10 मिनिट्स வந்து நீட் பண்ணனும் இப்போ 20 मिनिट्स ஆயிடுச்சு மாவு ரெடி ஆயிச்சான்னு பார்க்கிறதுக்கு விண்டோ டெஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் கையில வந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க நடுவுல வந்து கிளியாம இந்த மாதிரி வரணும் வந்ததுனா விண்டோ டெஸ்ட் பாஸ் ஆயிச்சுன்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு பிரெட் வந்து நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் நீங்க எந்த பவுல்ல ப்ரூஃப் பண்ணிக்க போறீங்களோ அந்த பவுல்ல வந்து இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம நீட் பண்ண டோவை வந்து இதல வச்சிரலாம் இப்படி வச்சிட்டு நீங்க அடுத்த பக்கம் இப்படி பரட்டி போடுறங்க அப்ப ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்து காயாம இருக்கும் இந்த பவுல வந்து இப்ப மூடி வச்சிட்டு ஒரு 2 hoursக்கு ப்ரூஃப் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் பண்ற டோவோட சைஸ் வந்து டபுளா ரைஸ் ஆகணும் அது வரைக்கும் நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணிக்கோங்க
நம்ம வீட்ல இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து அது ரைஸ் ஆகுற டைம் வந்து வேரி ஆகும். நீங்கள் வந்து அதோட சைஸ் டபுள் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரெட் பண்ணுறதுக்கு 9x5 லோஃப் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் நீங்கள் வந்து பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் தடவிட்டிங்கன்னா நமக்கு பிரெட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், பேனில் வந்து ஒட்டாமல் வெளியே வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நீட் பண்ணி வச்சுருந்த டோ நல்லா டபுளாக ரைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஷேப் பண்ணிக்க போகிறோம். டோவை ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. ப்ரூஃபான டோவை அது மேலே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கலாம். அடுத்தது இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கேப்பும் இல்லாமல் நல்லா சீல் பண்ணிடுங்க. இந்த சீலான பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையுமே சீல் பண்ணிடலாம். இங்கே சைட்லையும் சீல் பண்ணிடுங்க. அது மாதிரி இந்த லோஃப் பேனுக்கு ஈக்குவலாக இருக்கானோ பார்த்துக்கோங்க. இந்த சீலான பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி லோஃப் பேனில் வச்சுடுங்க. இதை வந்து திரும்பவும் 20-30 மினிட்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ணிக்கலாம். பேனில் இருந்து 1 inch அளவுக்கு வந்து இந்த டோ வந்து ரைஸ் ஆகிருக்கணும். அது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோ வந்து நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. அவனை வந்து 380 degrees ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட்டான அவனில் 40-45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. ப்ரெட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹாலோ சவுண்டு வரணும். ஒரு 5 minutes இது இப்படியே இருக்கட்டும். 5 minutes அப்புறமா பேன்லேருந்து வெளியெடுக்கலாம். இப்போ 5 minutes ஆகிடுச்சு, பேன்லேருந்து வெளியெடுத்துடலாம். இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் ஏம பிரெட்டை வந்து ஒரு 1 hour கூல் பண்ண விட்டுருங்க. நல்லா கூலான பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கூல் ஆகிடுச்சு, கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செரைட்டட் நைஃப் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ பிரெட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலே க்ரஸ்ட்டு வந்து நல்லா திக்காகவும் கோல்டன் ப்ரௌனாகவும் வந்திருக்கு. நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணனால நல்லா மாய்ஸ்டாகவும் வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பிரெட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பிரெட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.